வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். வந்து ஒரு சூட்சமாக தெரியணும். பலமுறை சொன்ன உதாரணம் தான், எல்லா பொம்பளையும் வந்து பிராண்டட் ரைஸு பிராண்டட் பலசரக்கு தான் வாங்குது. சில பொம்பளை சமைச்சா பார்க்கும்போதே வந்து நாக்கில் தண்ணி வரும், சில பொம்பளை சமைச்சது வாயில் வச்சு தான் கண்ணில் தண்ணி வரும். அதான் இந்த சூட்சமம் தெரியணும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஸ்டைல் வந்து ரொம்ப சிம்பிள். டவுட்டிங் தாமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. நான் ஒய்யால கடவுளையே வந்து 100% நம்புறது கிடையாது. என்ன அந்த மூடு வரும்போது அங்கே இறங்கிடுவேன், என்ன அங்கே இறங்கிடுவேன். இந்த பிக்காளி பசங்க வந்து கடவுளுக்கு பிஆர்ஓ மாதிரி பேசுகிறானுங்க பாருங்கள், அதெல்லாம் நம்ம ஸ்டைல் கிடையாது. நம்மதெல்லாம் வந்து மகா விஸ்வாசம், என்னது சம்பூர்ண சரணாகதி. இவனுங்கள்லாம் வந்து கனவுல கூட நினைக்க முடியாது, அது வேற. ஆனால் அடிக்கடி நான் சொல்கிற தத்துவம், எவ்வளோ ஒரு கொடூரமான யுத்தத்தை நடத்தி கொண்டு இருந்தாலும் சமாதானத்துக்கு ஒரு ஜன்னலை திறந்து வைக்கணும். அதே போல் என்னதான் ஈயும் பியும் சகவாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நாளைக்கு அத்து விடுறதுக்கு ஒரு பாயிண்ட்டை இப்போவுமே கேட்ச் பண்ணி வச்சிடணும். அதெல்லாம் நம்ம ரேஞ்செல்லாம் வேறு. இதை சில சில்லுண்டிங்க என்னடா நினைக்கிதுன்னா, பாவம் ரொம்ப அப்பாவி, என்ன அப்பாவி உலகம் தெரியலை, என்ன உலகம் தெரியலை. நான் வந்து ஏழையாக இருந்திருக்கேன், என்ன ஏழையாக இருந்திருக்கேன், சோத்துக்கு இல்லாமல் இருந்திருக்கேன். உலகம் வந்து தன்னுடைய சுயரூபத்தை யார்கிட்ட காட்டும்னா, பெண்கள்கிட்ட, குழந்தைகள்கிட்ட, ஏழைகள்கிட்ட, பலவீனர்கள்கிட்ட தான். நான் வந்து ஏழையாக இருந்திருக்கேன், சோத்துக்கு இல்லாமல் இருந்திருக்கேன். இந்த உலகம் இந்த சில்லுண்டி பயலவளை விட எனக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் க்ளோஸ்அப்பில் ஜூம் போட்டு பார்த்துருக்கேன். அதில் வேறு நமக்கு வந்து ஞாபக சக்தி ஜாஸ்தி. இவனுங்க மாதிரி மானம் கெட்டு போய், என்ன மானம் கெட்டு போய் போன மாதம் கடைசியில் பிச்சை எடுத்ததெல்லாம் மறந்துட்டு சம்பளம் வந்ததும் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிற கேஸ் நாம கிடையாது. சரி, இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும், என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுலையே வந்து வாழ்க்கை போயிடப்படாது. எல்லாத்துலேயும் ஒரு சூட்சமாக இருக்கும், அந்த சூட்சமத்தை கேட்ச் பண்ணிடணும். நான் வந்து ஏதோ நாடும் மக்களும் நாசமுத்து போய்கிட்டு இருக்காங்களே. பெரியார் சொன்னது தான், என்ன பெரியார் சொன்னது தான், என்னை விட பெரிய பெரிய பட்டதாரிகள், விஞ்ஞானிகள், வித்வான், வில்வெட், ஜூரிகள் எல்லாம் இருக்கான். அவன் 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 குண்டியைத்தான் கழுவிட்டு கிடக்கான். என்ன இப்போ இந்த பணம் இருக்குது பாருங்கள், பணம் இது வந்து யார்கிட்ட இருந்ததோ அவனுடைய கர்மத்தோடு நம்மக்கிட்ட வரும். அந்த காசு அவங்கிட்ட இருந்திருந்தா அவன் எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பானோ அப்படித்தான் நாமளும் பிஹேவ் பண்ணுவோம். இன்றைக்கி பணம் வச்சிருக்கிறவன் எல்லாருமே வந்து என்னடான்னா, பிச்சைக்காரங்கிட்ட இருந்து வந்த பணம் தான். சோத்துக்கு இல்லாதவன், பிச்சை எடுக்கிறவன், இவங்கிட்ட இருந்து வந்த காசு தான் எல்லார்ட்டையும். இது நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பணக்காரன் பிச்சைக்கார புத்தியோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னடான்னா, அந்த காசெல்லாம் பிச்சைக்காரங்கிட்டேருந்து வந்தது. அந்த காசு அவங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த பிச்சைக்கார புத்தி இருந்துக்கிட்டே இருக்கும். அது வேற. நான் சொல்கிறது
நான் ஒரு ஆல்டர்னேட்டிவை காமிக்கிறேன். நாசமுத்து போகிறீங்களேடா, உலகமே திவாலாயிருச்சு, என்ன உலகமே திவாலாயிருச்சு, உலக நாடுகளின் சொத்துக்களை விட உலக நாடுகளின் கடன் அதிகம், ஏதோ உலக வங்கி ஆசியா வங்கி அது இதுன்னு கதை பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. உலக வங்கியிலேயே வந்து உத்தியோகஸ்தனுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை. உலகத்திலே பணக்கார நாடு அமெரிக்கா. சரி, இப்போ ட்ரம்ப்பு வந்து எல்லாம் குண்டி காஞ்சிருச்சின்னு அந்த காலத்தில் பெருமைக்கு பண்ணி வைக்கிறதுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு இருக்கார். எல்லாமே வந்து ஒரு முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. சரி, பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படின் தான் நாம் வந்து இந்த மாநில கனவுகள் தேச கனவுகள் அப்படின்னு மன்னாடிக்கிட்டு இருக்கோம். நாம் வந்து இருக்கிற எல்லா வேலை வெட்டியும் விட்டுட்டு இருக்கிற சொத்து பத்தெல்லாம் விற்றுட்டு அதுக்கு வந்து செலவு செலவழிக்கலை. எனக்கும் எடப்பாடிக்கும், எனக்கும் ஓபிஎஸ்க்கும், எனக்கும் எச்சி ராஜாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும்ல, ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கணும். இப்போ அவன்லாம் மானம் கெட்டவன், நல்லா தூக்கம் வரும், தூங்குவான், எந்திரிப்பான், நாண்டுக்கிட்டு சாக மாட்டான். நான்லாம் வந்து கொஞ்சம் மானமுள்ளவன், நான் மானமுள்ளவன். இது என்னடா ஜென்மம் இது அப்படின்னு தோணி போச்சுன்னா தொங்கிடுவேன். ஜஸ்ட்டு ஒரு கில்ட்டி சப்ரஷன், கில்ட்டி சப்ரஷன். இப்போ வந்து பக்த கோடிகள் எப்படி வந்து கோயில் குளம்னு போய் வராங்களோ அந்த மாதிரி தான் என்னுடைய கனவுகள், மாநில கனவுகள், தேச கனவுகள் எல்லாம். இப்போ நான் வந்து எப்பயாச்சும், இப்போ இது வந்து பல வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு கதை, ஏதோ ஒரு கம்யூனிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்ன, என் யோசனைகள் ஏற்கப்பட்டால், என்ன என் யோசனைகள் ஏற்கப்பட்டால் ஒரு அடையாள ஆலோசனை கட்டணமாக ₹1 செக் வடிவில் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதான் மேக்சிமம் என்னுடைய சுயநலம். சரி, இது ஒரு பக்கம். ஏ, இந்த நெகட்டிவ் அப்ரோச், என்ன நெகட்டிவ் அப்ரோச். இப்போ இன்றைக்கி வந்து கல்வி அறிவு, பிரிண்டிங் டெக்னாலஜி, இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கி வந்து பேசலாம், என்ன பேசலாம், இன்றைக்கி செய்யலாம். பெரியார் வந்து ஃபீல்டுக்கு வந்தப்போ லிட்ரஸி பர்சன்டேஜ் என்ன, அதில் படித்த பக்கி எத்தனை, அந்த படித்த பக்கி என்ன படிச்சிருப்பான், வெறும் ராமாயணம் பாரதம் தான் படிச்சிருப்பான். அந்த காலகட்டத்தில் அவர் இறங்கி வேலையை ஆரம்பிக்கிறார். இப்போ எனக்கு விச ஊசி போடுற பக்கிங்க இவனுங்களுடைய முன்னோர்கள் இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களும் பெரியாருக்கு விச ஊசி போட்டிருப்பாங்க, என்ன போட்டிருப்பாங்க. இந்த அது என்ன படம், தேவர் மகன் படத்தில் ஒரு வசனம் வரும், விதை போட்டவன் பழஞ்சாப்பிடணும்னு ஆசைப்படக்கூடாது. எங்கள் அப்பா விதைச்சதை நான் சாப்பிட்றேன், நான் விதைச்சதை என் பிள்ளைங்க சாப்பிடும், அதுங்க விதைச்சதை அதுங்க பிள்ளைங்க சாப்பிடும். இது இந்த மனித குலத்தின் வரலாறு அப்படிங்கிறது வந்து என்னென்னா தொடர்ச்சி. மற்ற மேட்டரில் நாய் நாயாகவே இருக்குது, நாய் நாயாகவே இருக்குதுங்க. ஐயால என்ன மிஞ்சி போனால் டிவி பார்க்கணும்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற நாயெல்லாம். ஆனால் அது நாய் தான். ஆனால் மனித குலம் மட்டும் படிப்படியாக முன்னேறி போய்கிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் என்னடான்னா தொடர்ச்சி. எங்கள் தாத்தா விட்ட இடத்துல அப்பா தொடர்ந்தார், அப்பா விட்ட இடத்துல நான் தொடர்ந்தேன், அதான் தொடர்ச்சி. அதை விட்டு போட்டு இதெல்லாம் ஆகுமா ஆகாதா, என்னது நீ கொடுத்ததெல்லாம் ஒர்த் இல்லை போல, கைதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை, பைபிளில் ஜீசஸ் சொல்லுவார் பன்றிகளின் முன் முத்துக்களை எரியாதீர்கள் அப்படின்னு.
நமக்கு தெரியும், நமக்கு தெரியும் கொய்யாவில் பெரிய பெரிய சேம்பர்லெலாம் போய் வந்திருக்கான், போய் வந்திருக்கான். இப்போ இன்னைக்கு இன்றைக்கி ட்ரெண்டுக்கு சொல்கிறேன், இப்போ முகநூலில் எப்படி வந்து ஒரு நாலு நடுநிலை நக்கி, ஒரு நாலு சங்கி, நாலு செமிசங்கி, ஒரு ரெண்டு ஜாதி வெறி, ஒரு நாலு ஆண்ட ஆண்ட பேண்ட ஜாதி பரம்பரை, இதே கருமம் தான் பார்லமெண்ட்லேயும் இருக்கும். மனிதன் மனிதனே, மனிதன் மனிதனே, இதையெல்லாம் மீறித்தான் ஏதோ ஒரு வகையில் ஒரு முன்னேற்றம் வந்தாக வேண்டும், வந்தாக வேண்டும். இப்போ வந்து அது என்னது பைபிளில் சொல்லியிருக்குது, என்ன தட்டுங்கள் திறக்கப்படும், மொய்யால் தட்டிக்கிட்டே இருந்தால் சோறு கூட திறக்கான், அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். இதெல்லாம் வந்து எப்போத்தான் தெரிஞ்சிக்க போகிறானவளோ என்னவோ, இந்த மாதிரி விஷ ஊசி போடுற பக்கிலாம் ஏதோ கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிட்டு நல்ல ஆரோக்கியத்தோடு பஞ்சாதி பிள்ளையோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்து நம்மளுக்கு அறிவுரை சொன்னாலும் பரவாயில்ல, இதை கேட்டுக்கலாம். நாரி போய் பொழப்பே நாரி போயிருக்கு, இதில் வந்து விஷ ஊசி வேறு, கருமம் பிடிச்சவனுங்க பார்ப்போம். நன்றி வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேஷ்.